டீச்சர் ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகே, நம்ம திருப்பி ஒரு ரீகேப் பார்த்தலாம், ஜஸ்ட் பார்த்தலாம். இன்டீரியர் ஆஃப் தி எர்த் சிக்ஸ்த் புக் இருந்ததுன்னா வீட்டில் ஓபன் பண்ணி பாருங்க. சிக்ஸ்த் புக்ல இருந்து அப்படியே இது கண்டினியூ தான் ஆகும். ஸோ நம்ம இங்க பாக்குறது வந்து இன்டீரியர் ஆஃப் தி எர்த். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், இட்ஸ் எ ஸ்கிரீன். ஓ சாரி சார், how many planets are there அப்படினு கேட்டிருந்தேன். there are 8 planets நீ சொன்னீங்க இல்லையா, earth வந்து third planet சொல்லியாச்சு. so இதுல introductionல வந்து earth பத்தி அந்த land so earthல வந்துட்டு நிறைய land forms இருக்கு. மவுண்டைன்ஸ், பிளாட்யூஸ், பிளெயின்ஸ், வேலிஸ், தமிழ்ல வந்துட்டு மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், இதெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் லெசன் லேண்ட் ஃபார்ம்ஸ் தான், அதுல நம்ம டீடைலா பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் எர்த்தோட இன்டீரியர் ஸ்டார்ட் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸோ ஒரு எர்த்தை வந்து அவங்க ஒரு ஆப்பிளா கன்சிடர் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்ன, அந்த ஆப்பிளோடைய உள்ள கட் பண்ணி கான்சென்ட்ரிக் லேயர்ஸ் லேயர் லேயரா எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அசம்ஷன் தான். இப்படிதான் இருக்குமான்னு கிடையாது, ஜஸ்ட் அன் அசம்ஷன். ஸோ த்ரீ கான்சென்ட்ரிக் லேயர்ஸ், மொத்தமா த்ரீ லேயர்ஸ் இருக்கு, மூணு லேயரா பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு மேல இருக்கக்கூடிய அந்த அவுட்டர் லேயர் கிரஸ்ட், புவி மேலோடு. நெக்ஸ்ட் சென்ட்ரல் இருக்கிறது வந்து கவசம், மேண்டில். இந்த ஃபைனலா அந்த உள்ள இருக்கக்கூடியது வந்து கோர், புவி கருவம். ஸோ இந்த மூணு லேயரா பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். இந்த ஃபர்ஸ்ட் வந்து கிரஸ்ட் பத்தி பார்க்க போறோம். இந்த கிரஸ்ட் அப்படின்றது வந்து புவி மேலோடு. ஸோ இந்த புவி மேலோடு தான் வந்துட்டு மேல இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் லேயர், மேல இருக்கக்கூடிய டாப் லேயர் வந்து இந்த புவி மேலோடு தான். ஸோ அதோட ஆவரேஜ் வந்து திக்னஸ் வந்து டிஃபர் ஆகும். ஏன்னா இப்போ நம்ம உலக உருண்டை பூமியை பார்க்க போறீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே திக்னஸ் இருக்காது. ஸோ அது கண்டிப்பா வந்து இடத்துக்கு ஏத்த மாதிரி அந்த மேல இருந்து பார்க்கும் போதோ இல்ல சைட்ல இருந்தோ ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்த மாதிரி அந்த திக்னஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அந்த திக்னஸ் வந்துட்டு 5 கிலோமீட்டர் to 30 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் திக்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிரஸ்டோடைய லேயர் வந்து பார்க்க போனீங்கன்னா ரெண்டு லேயரா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கான்டினென்டல் கிரஸ்ட், ரெண்டாவது வந்துட்டு ஓஷியானிக் கிரஸ்ட். ஸோ கான்டினென்டல் கிரஸ்ட், அடுத்தது வந்து ஓஷியானிக் கிரஸ்ட். ஸோ கான்டினென்ட்ஸ் கண்டங்களுக்காக, கண்டத்தின் மேலோடு கடல் மேலோடு. இந்த கான்டினென்டல் கிரஸ்டுக்கு வந்துட்டு கிரானைட் லேயர் இருக்கும், கிரானைட் ராக்ஸ் இருக்கும்னு சொன்னோம். கிரானைட் ராக்ஸ்னா தமிழ்ல வந்துட்டு கருங்கற்களா, கிரானைட்ஸியா. அடுத்து ஃபார் ஓஷியானிக் வந்துட்டு பெசால்ட் பாறைகள் இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்க்க போனா மேல இருக்கக்கூடிய அந்த கிரானைட் இதுல வந்துட்டு ரெண்டு காம்பனன்ஸ் இருக்கும், ஒன்னு வந்து சிலிக்கா, இன்னொன்னு வந்துட்டு அலுமினியம். ஸோ அதனால அது வந்து சியால், SIAL, அந்த மினரல் கான்ஸ்டுவன்ஸ் ரெண்டுத்தோட பேர் வந்து சிலிக்கா அண்ட் அலுமினியம். ஸோ சியால். அடுத்தது அதோடைய ஆவரேஜ் வந்து 2.7 கிராம்ஸ் தான். ஸோ அதே வந்து அந்த கீழே இருக்கக்கூடிய லேயர்ல வந்துட்டு அந்த ஓஷானிக் லேயருக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த மினரல் கான்ஸ்டுவன்ஸ் வந்து சிலிக்காவும் மெக்னீசியமும், சிமா, SIMA, சிமா அப்படின்றது. இதுல பார்க்க போனீங்கன்னா சியாலை விட சிமாவோட அடர்த்தி அதிகம், டென்சிட்டி அதிகம். ஸோ அதனாலதான் சியால் எப்பவுமே வந்து சிமா மேல ஃப்ளோட் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த கான்டினென்ட்ஸ் எப்பவுமே ஓஷன்ஸ் மேல வந்து ஃப்ளோட் ஆகிறதுக்கான ரீசன் வந்து இந்த சியாலோடைய டென்சிட்டி வந்து லோவரா இருக்கு சிமாவை விட கம்பேர் பண்ணும் போது. ஸோ இதுதான் வந்து கிரஸ்ட்ல பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து மேண்டில். இந்த மேண்டில்ல வந்துட்டு மேண்டில்லயே ரெண்டு லேயர் இருக்கு, ஒன்னு வந்துட்டு அப்பர் மேண்டில், இன்னொன்னு வந்து லோயர் மேண்டில். உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறது வந்துட்டு இந்த கிரஸ்டையும் இந்த மேண்டலையும் பிரிக்கக்கூடிய அந்த பவுண்டரி, அந்த எல்லை, அதுக்கு பேர் வந்து மொஹார்பிகிக் டிஸ்கண்டினியூட்டி. அந்த மொஹார்பிகிக் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்றது வந்து அவருடைய நேமாலேயே அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மொஹார்பிகிக் அப்படின்ற அந்த எல்லை கூட வந்து அவரோட நேம் வந்து ரிமெம்பர் பண்றதுக்காக அதை பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து நியர்லி வந்து 2900 கிலோமீட்டர் திக்னஸ் தடிமன் கொண்டதாக இருக்கும். இந்த கவசத்தையும் அதாவது இந்த மேண்டலையும் வந்து
ரெண்டு லேயரா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அப்பர் மேண்டில், இன்னொன்னு வந்து லோயர் மேண்டில். மேல் கவசம், கீழ்கவசம். இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த மேல் கவசத்தை விட கீழ்கவசம், அதாவது அப்பர் மேண்டில விட லோயர் மேண்டில்ல தான் வந்து டென்சிட்டி அதிகம், அதிகமான ஆழமும் இருக்கக்கூடியது வந்து இந்த லோயர் மேண்டில்ல தான். நெக்ஸ்ட் வந்து கோர். கோர்ல வந்து புவி கருவம் தமிழ்ல சொல்லுவோம். இந்த கோர் வந்துட்டு இந்த மேண்டிலுக்கும் கோருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த லேயர். நம்ம அதுல பார்த்தது வந்து இந்த கிரஸ்டுக்கும் இந்த மேண்டிலுக்கும் நடுவுல இருக்கிற இந்த லேயர், இந்த லேயர் தான் வந்துட்டு மோஹர்விக்கிக் லேயர்னு சொன்னோம். இப்ப நம்ம வந்து கோருக்கும் மேண்டிலுக்கும் நடுவுல இருக்கிற லேயர், இந்த லேயர் வந்துட்டு வெய்சர் குட்டன்பர்க் லேயர். இதுவும் அவங்களுடைய நேமால மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த குட்டன்பர்க்ன்றவர் வந்து யுகோஸ்லாவியாவுடைய சிஸ்மாலஜிஸ்ட், அவருடைய ஞாபகமாக அந்த நேம வச்சிருப்பாங்க. சோ இந்த லேயர்ஸ்மே வந்துட்டு கோரும் வந்து டூ டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து அவுட்டர் கோர், இன்னொன்னு வந்து இன்னர் கோர். இந்த அவுட்டர் கோர், இன்னர் கோர், இந்த ரெண்டுத்துக்குமே பார்க்க போனீங்கன்னா அவுட்டர் கோரை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு லிக்விட் ஃபேஸ், திரவ நிலையில இருக்கும். பட் இன்னர் கோர் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட், சாலிட் ஃபேஸ்ல இருக்கும், திட நிலையில இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த இன்னர் கோர்ல வந்துட்டு இதுலயும் ரெண்டு மினரல் கான்ஸ்டிடுவன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து நிக்கல், இன்னொன்னு வந்து ஃபெரஸ். சோ இத வந்து நைஃப், NIFE, நைஃப் அப்படின்னு சொல்லுவோம். சோ நம்ம வந்து மொத்தமா வந்துட்டு மினரல் கான்ஸ்டிடுவன்ஸ் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கிரஸ்ட்ல வந்து ரெண்டு பார்த்தோம், ஒன்னு வந்து சியால், சிலிக்காவும் அலுமினியமும் சேர்ந்திருக்கும். அடுத்தது வந்து சிமா பார்த்தோம், சிலிக்காவும் மெக்னீஷியமும் சேர்ந்திருக்கும். இது வந்து கிரஸ்ட்ல. கோர்ல வந்து இன்னர் கோர்ல இருக்கிறது வந்து நைஃப், நிக்கல் அண்ட் ஃபெரஸ். நிக்கலும் இரும்பும், தமிழ்ல சொல்லணும்னா இரும்பு, இந்த ரெண்டும் சேர்ந்தது வந்து நைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உட்கருவம். சோ பொதுவாவே ஒரு வால்யூம், ஒரு புவியோடைய கொள்ளளவு, அந்த வால்யூம் பார்க்க போனீங்கன்னா, ஒரு ஏர்த்தோடைய வால்யூம் பார்க்க போனீங்கன்னா, இதுல வந்துட்டு அந்த மேலோட கிரஸ்ட் சொன்னோம் இல்லைங்களா, 100%ல அந்த கிரஸ்ட் வந்து ஜஸ்ட் 1% மட்டும்தானா, அந்த சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த மேண்டில் தான் வந்து அதிகமா ஆக்கிபை பண்ணிருக்குமா, நியர்லி 84% வந்து மேண்டில் தான். ஃபைனலா அந்த கோர் வந்து ஜஸ்ட் 15% தான். சோ 100% வந்து இப்படிதான் பிரிச்சிருப்பாங்க. 1% தான் மேல இருக்கக்கூடிய அந்த கிரஸ்ட், அந்த லேயர், அவுட்டர் லேயர். மேண்டில் வந்து 84%, 84% மேண்டில் தான். இந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த கவச அந்த பகுதி தான், அந்த லாஸ்ட் இருக்கக்கூடிய கோர் கருவ பகுதி வந்து ஜஸ்ட் 15%. இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஏர்த் வந்து இட் இஸ் நோன் ஆஸ் அ ப்ளூ பிளானட். ஏன்னா 71% வந்து கம்ப்ளீட்டா வாட்டர் சரவுண்ட் பண்ணிருக்கும். ஸோ பூமியின் 71% நீரால் சூழப்பட்டிருக்கும். அதனால அதுக்கு வந்துட்டு நீல நிற கோல் அப்படின்னு பேரு. அடுத்து லாஸ்ட் நம்ம பார்த்தது வந்து ஏர்த்தோடைய மூமெண்ட்ஸ், பூமியோட நகர்வுகள். ஸோ நகர்வுகள் எப்படி ஏற்படுது அதுன்னு பார்க்க போகும்போது, இந்த லித்தோஸ்பியர், ஓஷியானிக் கிரஸ்ட், கான்டினென்டல் கிரஸ்ட் சொன்னோம், அந்த பிளேட்ஸ் ஃபார்மேஷன் சொன்னோம். ஸோ இந்த பிளேட்ஸ் வந்து கான்டினென்டலோடைய பிளேட்ஸ் தான். யுரேஷியான்றது வந்து யூரோப்பும் ஏசியாவும் சேர்ந்த பிளேட் அது. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் சின்ன சின்ன நகர்வுகள் மூலமா நகரக்கூடியது. இந்த பிளேட்ஸோட மூவ்மெண்ட்டுக்கு மெயின் ரீசன் எஸ்தினோஸ்பியர் தான். இந்த ரீசன், இந்த இடத்துல தான் வந்துட்டு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன நகர்வுகளால மட்டும்தான் வந்து மேலே இருக்கக்கூடிய பிளேட்ஸ் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த தட்டுகள் வந்து இப்ப மூவ் ஆகும் போது ஒண்ணு மேல ஒண்ணு இருக்குமானா, கண்டிப்பா இருக்கும். இப்ப ரெண்டு பிளேட்ஸ் போகுது, ஜாயின் ஆகுதுன்னா ஒரு பிளேட் மேல இன்னொரு பிளேட் கண்டிப்பா கம்பைன்ட் ஆகும், மேல மேல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த மாதிரி வந்து வரும்போதுதான் மடிப்பு மலைகள், இந்த ஃபோல்ட் மவுண்டைன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஆக்சுவலி ஹிமாலயாஸ் வந்து ஒரு ஃபோல்ட் மவுண்டைன்ஸ், ஹிமாலயா வந்து ஒரு மடிப்பு மலை. சோ அது எப்படி ஏற்படுதுன்னா, இந்த பிளேட்ஸோட நகர்வு தான். ஒரு பிளேட் மேல இன்னொரு பிளேட் அப்படி மேல மேல அப்படியே மேல மேல வரனாலதான் அந்த ஃபோல்டு மவுண்டைன்ஸே ஃபார்ம் ஆகுது. ஸோ கண்டிப்பா ஒன்று மேல ஒன்று வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம்தான். ஸோ புவியின் உள்ளிருந்து வெளிப்படும் ஆற்றலானது அக உந்து சக்திகள்னும், வெளியிலேருந்து வரக்கூடியது வந்து புற உந்து சக்திகள். அதாவது இங்கிலீஷ்ல வந்து எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸ், எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸ். சில ஃபோர்ஸஸ் வந்து இன்டீரியர் ஆஃப் தி எர்த், எர்த்தோட உள்ள இன்டீரியர்ல இருந்து நமக்கு வரக்கூடிய ஃபோர்ஸுக்கு வந்து எண்டோஜெனிக் ஃபோர்ஸ் சொல்றோம். அந்த எர்த்தோடைய சர்ஃபேஸ் மேல இருக்கு இல்லையா, அவுட்டர் லேயர், அங்க இருந்து கிடைக்கிறது வந்துட்டு எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸ். இந்த எண்டோஜெனிக் ஃபோர்ஸ், எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸ்ல வந்து மெயின் வந்து இந்த எண்டோஜெனிக் தான், அந்த இன்டீரியர் உள்ளுக்குள்ள ஏற்படுது இல்லைங்களா, அங்க ஏற்படக்கூடிய சடன் மூமெண்ட்ஸ், திடீர்னு எதிர்பாராத ஏற்படக்கூடிய அந்த மூமெண்ட், ஸ்லோ மூமெண்ட்ஸ் தான் வந்து நமக்கு எர்த் குவேக்கும் வால்கனோஸ் வந்து டிஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏற்படுத்துது இல்ல, அந்த ரெண்டுத்துக்கான ரீசன். ஒன்னு வந்து தமிழ்ல வந்து என்னன்னா, அந்த எண்டோஜெனிக் வந்து அக உந்து சக்திகள் சொல்லுவோம்,
அந்த நகர்வுகளால ஏற்படக்கூடிய எதிர்பாராம சில சமயம் சின்ன ரொம்ப மைல்டா தான் நகரும், அப்படியே பெருசாலாம் நகர்ந்துறாது. அந்த மாதிரி மைல்டா நகர்றதுக்கே வந்துட்டு சில நேரங்கள்ல அந்த நகர்வுகளாலதான் நமக்கு எர்த்வேக்ஸ் நிலநடுக்கமும் அந்த எரிமலை வெடிப்பு வால்கனோஸ் வந்து பர்ஸ்ட் ஆகுது இல்லைங்களா, அது நின்றும் நடக்கிறதுக்கான ரீசன் வந்து புவியோட அந்த மேற்பரப்பு அந்த மேல இருக்கக்கூடிய அவுட்டர் லேயர்ல ஏற்படக்கூடியதுதான். ஓகே சிவகிருஷ்ணா படிங்க, படிக்கிட்டு மாமிஸ் மட்டுமே நிறைய மெசேஜ் போடுறீங்க, சொல்றத கவனிக்கவே இல்லை போல. இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம், நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம நிலநடுக்கம் அதாவது எர்த்வேக்கையும் வால்கனோஸ் பத்தி பார்க்கலாம். சோ இப்ப நம்ம இதை ஒரு திருப்பி ஒரு ரீகால் அப்படியே டைம் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கு, படிக்கட்டுமா படிக்கட்டுமான்னு கேட்டுட்டே இருக்கான். சரி நான் சிவகிருஷ்ணா அவனை அன்மியூட் பண்றேன், படிக்கிறியா சிவகிருஷ்ணா? நான் அன்மியூட் பண்ணிட்டேன், படி. சிவகிருஷ்ணா சார், சிவகிருஷ்ணா அன்மியூட் பண்றேன் ஆனா தெரியல சார், கொஞ்சம் பாருங்க. சிவகிருஷ்ணா அன்மியூட் பண்ணிக்கிறேன். சிவகிருஷ்ணா நீ தான் அன்மியூட் ஓகே மிஸ் கேக்குறாங்க பாரு. ஓகே சிவகிருஷ்ணா பேஜ் அந்த இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்க போறீங்க, அந்த கிளாசரியில படிக்கலாமா? நீங்க படிக்கணும்னு தான் ஆசைப்படுறீங்க, 162 கிளாசரியில படிங்க, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். தெரியுதா? அந்த கிளாசரிக்கு மேலேயே இருக்கு பார்ப்பா, wrap up summary தான மிஸ்? ஆ ஓகே மிஸ், நான் காட்றேன் தெரியதா? ஆ தெரியுது மிஸ். ஆ அத தான் படிங்க. The earth interior structure is compared with that an apple. ஆ ஓகே வெயிட், சோ ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரியே தான் அதோட இன்டீரியர் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ஆப்பிளோட கம்பேர் பண்ணிருக்காங்க. Okay miss, the crust is the outermost layer of the earth. Second one, the crust is the outermost layer of the earth. மூணு லேயர் சொன்னோம் இல்லீங்களா, so outermost layer வந்து crust, தமிழ்ல வந்து வெளிப்புற அடுக்கு மேலோடு எனப்படுகிறது. Okay, third point, the upper part of the earth crust is all. சரி இப்போ எனக்கு வந்து answer போடணும் chatல. The upper part of the earth crust is seal. அந்த crustோட upper partல இருக்கக்கூடிய அந்த ரெண்டு constituents வந்து seal சொல்லிருக்க. அந்த seal அப்படின்றது என்னென்ன என்னென்ன mineral constituents அது? Aluminium miss. என்னப்பா? Silicon மற்றும் aluminium miss. சரி ஓகே குட், நீயே சொல்லிட்டியா, மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். சரி நீ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் படி, நான் சாட்ல கேக்குறேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் படி. ஓகே நீ அமைதியா இருக்கணும், மீதி பேர் கொஞ்சம் சாட்ல ஆன்சர் போடுங்க பார்க்கலாம். சிமா அதுல என்னென்ன மினரல் கான்ஸ்டிட்யூன்ஸ் இருக்கு? சியால் வந்து அவன் சொல்லிட்டான் இல்லையா, சியால் வந்து சிலிக்கா அண்ட் அலுமினியம் சொல்லிட்டான். ஓகே இப்ப சிமா யா சொல்றீங்க? மகாலட்சுமி உங்களை அன்மியூட் பண்ணவா சொல்றீங்களா? ஓகே எஸ் மகாலட்சுமி உங்களை அன்மியூட் பண்ணிட்டேன், நீங்க சொல்லுங்க பாக்கலாம், ஆன்சர் சொல்லுங்க அதுக்கு. சார் அவங்க அன்மியூட் ஆனாங்களான்னு தெரியல எனக்கு. யார் பேர் மிஸ்? மகாலட்சுமி, அவங்கதான் கை தூக்கி இருக்காங்க. மகாலட்சுமி அன்மியூட் பண்ணிக்கடா, மகாலட்சுமி அன்மியூட் பண்ணிக்கடா. இல்ல வேற யாராவது சொல்றீங்களா அதுக்கு ஆன்சர்? ஓகே பிரகல்யா அன்மியூட் பண்ணுங்க சார். பிரகல்யா, பிரகல்யா அன்மியூட் பண்ணிக்கப்பா. சார் கேக்குதா? கேக்குது, மெதுவா கேக்குது, பரவாயில்ல சொல்லு.
silica and magnesium. Very good. Silica and magnesium. So sima அப்படின்றது வந்துட்டு silica and magnesium. Super ma. Thank you. Padi pani. The mantle is above 2900 kilogram thick. Kilogram ah, nalla parunga. Kilometer thick. Kilometer thick. So units epome gavanichu padikkanum avasara padakudadu. So the mantle is about 2900 kilometer thick. Mantle nam erkane paathom upper mantle lower mantle sonom. அதோட திக்னஸ் தான் அதிகம் பிகாஸ் அதுதான் வந்து கிட்டத்தட்ட ரைட் இது யார் சொல்றான்னு பார்க்கலாம் நான் மேண்டில் வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து ஆக்கிபை பண்ணிருக்குன்னு சொன்னேன் ஒரு இன்டீரியர் ஆஃப் தி எர்த்ல மேண்டில் வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆக்கிபை பண்ணிருக்கு தனலட்சுமி சொல்றீங்களா ஆன்சர் சொல்ல போறீங்களா இல்ல எதுக்கு மீன் கேக்குறீங்க டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் என் க்வெஸ்சன் புரியுதா அப்படின்றது எவ்வளவு பெர்சன்டேஜ் கேக்குறேன் சிவகிருஷ்ணா உனக்கு தெரியுமா சொல்லுங்க 84% broken into a number of plates known as lithosphere plates lithospheric okay. lithosphere அப்படிங்கிறது வந்து தமிழ்ல பாறை கோளம் அப்படினு சொல்வாங்க சோ அந்த பாறை கோளம் அந்த lithosphere break ஆனனால நிறைய lithospheric plates இந்த lithospheric platesல தான் வந்து continental platesம் oceanic plates ரெண்டுமே வரும் சோ continentsம் அதல தான் இருக்கும் oceansம் அதல தான் இருக்கும் சரி ஓகே லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन there are 7 continentsல யார் அன்மியூட் பண்ணிட்டு எனக்கு கடகட கடகடன்னு கான்டினன்ட் சொல்வா யாராவது ஒருத்தர் டக்குன்னு பேர் போடணும் இல்ல கை தூக்குங்க நான் அவங்களை அன்மியூட் பண்றேன் எல்லாமே நீ கிடையாது ஸ்ரீமதி ஓகே ஸ்ரீமதி நான் உங்களை அன்மியூட் பண்றேன் சார் ஸ்ரீமதி சார் ஸ்ரீமதி சார் லலித் குமார் பண்ணுங்க யாரோ ஒருத்தர் கை தூக்குறாங்க இல்ல சஞ்சீவ் கொடுங்க சார் ரொம்ப நேரமா நிறைய விஷயத்துக்கு யார் பேசுறீங்க ஸ்ரீமதியா Yes, ma'am. Solluma. Seven continents. Kekuda, ma'am. Kekuda, ma'am. Solluma. North America. North America. South America. Africa. Pacific. Australia. Antarctica. Eurasia. Eurasia. நான் கேட்டது வெறும் கான்டினென்ட்ஸ் மட்டும் நான் காட்டின பிளேட்ஸ் கேட்கல நான் கேட்டது ஜஸ்ட் தேர் ஆர் 7 கான்டினென்ட்ஸ் அதாவது கான்டினென்ட்ஸ் பேர் மட்டும் தான் கேட்டேன் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம் இல்லையா யூரோப் ஆப்பிரிக்கா ஆசியா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா மேம் ஏதோ ஒண்ணு விட்டுட்டீங்களே என்ன விட்டுட்டீங்க
म्यूट பண்ணிட்டியா ஓகே சஞ்சீவ் சார் சஞ்சீவ் பண்ணுங்க சார் சஞ்சீவ் 7th ஸ்டாண்டர்ட் சஞ்சீவ் அன்மியூட் பண்ணிக்கடாங்கனா சஞ்சீவ் கேக்கலாமா க்வெஸ்சன் உங்களை வாய்ஸ் கிளியரா பிரேக் ஆகுது சஞ்சீவ் ஸ்மாலஸ்ட் கான்டினென்ட் எது சஞ்சீவ் ஸ்மாலஸ்ட் கான்டினென்ட் சஞ்சீவ் மியூட் பண்ணிட்டீங்க வேற யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் மெசேஜ் பண்ணுங்க ஸ்மாலஸ்ட் கான்டினென்ட் ஆஸ்திரேலியா சிவகிருஷ்ணா தான் ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா ஓகே சரி திரும்ப திரும்ப நம்ம வந்து என்ன கான்டினென்ட்ஸ் கேட்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க வேர்ல்ட் கான்டினென்ட்ஸ் அதே மாதிரி நம்மளோட இந்தியாவோட ஸ்டேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து எப்ப கேட்டாலும் சொல்ல தெரியணும் கான்டினென்ட்ஸ் மட்டும் இல்ல அந்த கான்டினென்ட்ஸ் அதே மாதிரி கண்ட்ரிஸ் கண்ட்ரிஸோட கேபிட்டல்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது சரி லாஸ்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஹவு மெனி ஸ்டேட்ஸ் ஆர் தேர் இன் அவர் கண்ட்ரி 28 ஸ்டேட்ஸ் வெரி குட் ஐயோ 28 ஸ்டேட்ஸ் தான் ஹவு மெனி யூனியன் டெரிட்டரிஸ் யூனியன் டெரிட்டரிஸ் 7 இல்ல 28 ஸ்டேட்ஸ் கூடவே நான் லாஸ்ட் வீக் சொன்னேன் எவ்வளவு யூனியன் டெரிட்டரிஸ் சொன்னேன் 9 யூனியன் டெரிட்டரிஸ் நரேந்திரன் குட் 9 யூனியன் டெரிட்டரிஸ் சரி லாஸ்ட் வீக் நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன் அதுக்கு ஆன்சர் யாருமே சொல்லவே இல்லையே கண்டுபிடிச்சிங்களா பிரிட்டன் அப்படின்றது என்னென்ன கண்ட்ரிஸ் சேர்ந்ததுன்னு கேட்டிருந்தேன் யாராவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா ஆன்சர் சொல்றீங்களா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க இல்ல நான் தெரிஞ்சா சொல்லலாம் இல்ல நான் நெக்ஸ்ட் வீக் நான் திருப்பி டைம் தரேன் இல்ல ஆன்சர் வந்து சாட் பண்றதாலும் போடுங்க பிரிட்டன் அதுல என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன் அமெரிக்காவா அமெரிக்காவும் பிரிட்டனும் ஒன்னாப்பா பிரிட்டன் எங்க இருக்கு யூரோப் கான்டினென்ட்ல இருக்கு அமெரிக்கா தனி கான்டினென்ட் மறந்து போச்சு மிஸ் கேட்ட க்வெஸ்சன் பிரெஞ்சும் பிரிட்டனும் ஒண்ணு கிடையாது பிரான்ஸ் வேற அமெரிக்கா வேற பிரிட்டன் வேற சரி திருப்பி இந்த உங்களுக்கு யாருமே அதை ட்ரை பண்ணல போல திரும்பவும் சொல்றேன் பிரிட்டன் அந்த அதுல வந்துட்டு எவ்வளவு கண்ட்ரிஸ் இருக்கு நான் வேணா க்ளூ தந்துடுறேன் 4 கண்ட்ரிஸ் சேர்ந்தது தான் பிரிட்டன் அந்த 4 கண்ட்ரிஸ் என்னன்னு எனக்கு சொல்லணும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்துட்டு ஓகே தமிழ்ல சொல்லணுமா பிரிட்டன் அப்படின்றது ஒரு நாடுமா அந்த அதுல வந்து 4 நாடுகள் சேர்ந்தது தான் பிரிட்டன் யூகே யுனைடெட் கிங்டம் அந்த கூட்டு அமைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அது அதுல எந்தெந்த நாடுகள் அந்த 4 நாடுகள் எது எதுன்னு கேக்குறேன் புரிஞ்சுச்சா லீனா ஸ்ரீ ஒரு வீடியோ போடலாமா இல்ல சார் அதான் இதுக்கு ரிலேட்டடா வீடியோ கண்டிப்பா சார் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி அடுத்த செகண்ட் நோண்டறேன் வச்சா ஹாய் நாம வாழக்கூடிய பூமியில நீர் நிலம் காடு மலை இப்படி என்னெல்லாம் பார்க்கிறோம் பூமியின் மேற்பரப்பில் நம்ம தெரிஞ்ச நமக்கு பூமிக்கு உள்ள என்ன இருக்கு தெரிஞ்சுக்கணும் தானே அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன காணொளி பார்க்கலாமா இப்ப நீங்க இங்க பாக்குறது பூமியின் உள்புறத்தில் காணப்படக்கூடிய அமைப்பு
இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் பல அடுக்குகள் இருக்கு. அதுல இப்போ நீங்க பாக்குறது புவியின் மேலோடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பூமியின் மேற்புற பரப்பு. இதுல பாத்தீங்கன்னா முதல்ல நிலத்தை ஒட்டிய ஒரு அடுக்கு இருக்கு. இந்த அடுக்குக்கு சியால் அடுக்குன்னு பெயர் சொல்றோம். ஏ சியால் அப்படின்னா எஸ்ஐ சிலிகா ஏஎல் அலுமினியம் சேர்ந்தது சியால் அடுக்குன்னு பெயர். அடுத்து கடல் மட்டத்திற்கு கீழ் காணப்படக்கூடிய அடுக்குக்கு பெயர் சிமா அடுக்கு பெயர். ஏன் சிமா அடுக்கு அப்படின்னா சிலிகான் மற்றும் மெக்னீசியம் போன்ற தனிமங்களால் ஆன அடுக்கு. அது பூமியின் மேலோட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். பூமியின் மேலோட்டுக்கு அடுத்ததாக காணக்கூடிய ஒரு அடுக்கை நீங்க இங்க பாக்குறீங்க. இந்த அடுக்குக்கு கவசம்னு பெயர். இந்த கவசத்திலையும் வெளிக்கவசம் உட்கவசம்னு உண்டு. இந்த கவசத்துல என்னவெல்லாம் இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? பூமியின் ஒட்டுமொத்த எடையில 83% எடை இந்த கவசத்துல தான் இருக்கு. பூமியில் காணப்படக்கூடிய கண்ட நகர்வுகளுக்கு இந்த கவசம்தான் காரணம். இதன் அடியில் 700 கிலோமீட்டர் ஆழம் வரை இருக்கக்கூடிய பகுதிக்கு அஸ்திரோஸ்பியர்னு பெயர். இதன் கீழ்பரப்பு பார்த்தீங்கன்னா உருகிய குழம்பு நிலையில காணப்படுகிறது. அடுத்து நம்ம காணக்கூடிய முக்கியமான பகுதி பூமியின் மையப்பகுதி கவசத்தின் கீழ் காணப்படக்கூடிய பகுதி, இதற்கு கருவம் அப்படின்னு பெயர். இந்த கருவத்துல வெளிக்கருவம் உட்கருவம்னு ரெண்டு இருக்கு. இந்த கருவம் முழுவதும் இரும்பு மற்றும் நிக்கல் இந்த தனிமங்களால் ஆனதுனால பூமிக்கான காந்த சக்திக்கு காரணம் இந்த கருவம் பகுதி தான் இருக்கு. இப்ப பூமியின் உள்ளமைப்பு பத்தி தெளிவா தெரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். முடிச்சிடலாமா? டீச்சர் முடிச்சிடலாமா? டீச்சர் முடிச்சிடலாமா? ஓகே, தேங்க்ஸ் டீச்சர். தேங்க் யூ. Thank you, miss. Thank you, miss. Bye, sir. Thank you, sir.